பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னங்க ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான பிரச்சனை அப்படி சொல்றீங்களா? அதெல்லாம் வரட்டும், பிரச்சனை வரும் போகும், ஆனா கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்முடைய பலனே. நீங்க சோர்ந்து போகணும், துக்கமா இருக்கணும்னு தான் பிசாசு விரும்புறான். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறான்னு கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து பாருங்க. பிசாசு கூட பயந்து நடுங்குவான். இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நிறைய பேர் உலக சிற்றின்பத்தில் சந்தோஷத்தை தேடி போறாங்க. அது மறுபடி பிரச்சனை தான் கொண்டு வரும். ஆண்டவுடைய அழகான சிருஷ்டிப்பு இப்ப பாருங்க, ஒரு யானை குடும்பம் இதை வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இலங்கை தேசம் வந்தீங்கன்னா, காட்டுக்கு போனீங்கன்னா நிறைய யானைகளை கூட்டம் கூட்டமாக பார்க்கலாம். ஒரு முறை என்னை கூட்டிகிட்டு போனாங்களா, அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். அந்த குட்டி யானைகள், அந்த பெரிய பெரிய யானை, அது ஆண்டவர் சிருஷ்டித்தை நடத்துகிற விதம் மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னால் தேவனால் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டு மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் இந்த இயற்கை, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்கள், பறவைகள், இதை பார்க்கும்போது மனதில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் அப்படிலாம் போய் ரசிச்சிருக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் விருப்பம். நான் போனால் என்னை கூட்டிக் கொண்டு காமிங்கன்னு சொல்லுவேன். அதை பார்க்கும்போது ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ அழகாக சிருஷ்டித்திருக்கீங்க, என்னை மகிழ்ச்சியாக வைக்க என்னை உலகத்தை என்னென்ன அழகான பொருட்களையெல்லாம் உண்டாக்கி வச்சுருக்கீங்கன்னு ஆண்டவரை துதிப்பேன். கர்த்தருக்குள்ளே எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க. அவர் என் கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காகத்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுதான் உங்களுடைய பலன். சாத்தான் உங்களை பார்த்து பயப்படுவான். எதுக்கு சோர்ந்து போறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். சாத்தானே, நீ என்னை துக்கப்படுத்த முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசே எத்தனை போராட்டம் கொண்டு வா, என்னை பற்றி எத்தனை விதமா மற்றவங்களை பேச வச்சாலும் என்ன உன்னால துக்கப்படுத்த முடியாது, என் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன்னு துதிப்பேன். பாருங்க, அவன் ஓடியே போயிடுவான். நீங்க துதிங்க, ஆண்டவரே உமக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிறீங்களா? இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, இயேசுவே, உமக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீர் என் கூட இருக்கிறீங்க, என்னை சந்தோஷப்படுத்துகிறீங்க, அதுதான் என்னுடைய பலன். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.